வணக்கம் குழந்தைங்களா, இன்னைக்கு தமிழில் நம்ம பாடம் பார்க்க போகிறோம். இடுங்க தமிழ் புக் எடுங்க. இன்னைக்கு என்ன பாட பார்க்க போகிறோன்னா பாருங்கள், பாடம் 19 தூக்குணாங்குருவியும் ஒட்டகச்சிவிங்கியும் அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போகிறோம். என்ன பாடம்? தூக்குணாங்குருவியும் ஒட்டகச்சிவிங்கியும். இது ஒரு கதை, சரிங்களா? அதாவது தூக்குணாங்குருவியும் ஒட்டகச்சிவி என்ன உரையாடல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? காட்டில் இருந்த பெரிய மரம் ஒன்றின் கிளையில் தன் குஞ்சுகளுடன் கூட்டில் தூக்குணாங்குருவி ஒன்று வசித்து வந்தது. அதாவது காடு, காடுன்றதாவே எப்படி இருக்கும், நிறைய மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த காட்டில் உள்ள ஒரு பெரிய மரத்தில் தூக்குணாங்குருவி என்ன பண்ணியிருக்குன்னா தன் குஞ்சுகளோட கூடு கட்டி வாழ்ந்து வந்துட்டுருக்கு. அதாவது வசிக்கல் அப்படின்னா வாழ்ந்து வந்துட்டுருக்கு, சரியா? அதன் குஞ்சுகள் கீச் கீச் என்று ஒலி எழுப்பி மகிழ்ச்சியுடன் இருந்தன. அப்போது அந்த வழியாக ஒட்டகச்சிவிங்கி ஒன்று வந்தது. அப்போ அந்த மரத்தில் தூக்குணாங்குருவி வாழ்ந்துட்டுருக்கப்ப என்ன வருது? அந்த வழியாக ஒட்டகச்சிவிங்கி வருது. பாருங்கள், ஒட்டகச்சிவிங்கி, அப்பாடா என்ன வெயில், என்ன வெயில், இந்த மரத்தின் அடியில் கொஞ்ச நேரம் ஒதுங்கலாம் என்று நினைத்தது. அப்போது தூக்குணாங்குருவி குஞ்சுகள் மகிழ்ச்சியுடன் சத்தமிட்டு கொண்டிருந்தன. இப்போ நம்மளே என்ன பண்ணுவோம், வெயிலில் நடந்து வந்தோம்னா என்ன பண்ணுவோம், ஒரு மரத்தடியில் அப்போ கொஞ்ச நேரம் களைப்பாக இருக்கு, கொஞ்ச நேரம் இருந்து உட்காந்துட்டு போவோம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அதே மாதிரி அந்த ஒட்டகச்சிவிங்க என்ன பண்ணுச்சு, ரொம்ப வெயிலாக இருக்குது, கொஞ்ச நேரம் இந்த மரத்தடியில் ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்குது. அப்போ நினைக்கிறப்ப என்ன பண்ணுது, அந்த தூக்குணாங்குருவி குஞ்சுகள், அந்த குஞ்சுகள்லாம் என்ன பண்ணுவோம், கீச் கீச்சின்னு சத்தம் போட்டுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. என்ன ஒரே சத்தம் என ஒட்டகச்சிவிங்கி மேலே பார்த்தது. மரக்கிளையில் உள்ள கூட்டில் இருந்த தூக்குணாங்குருவி குஞ்சுகள் சத்தமிட்டு கொண்டிருப்பதை பார்த்து கோபம் கொண்ட ஒட்டகச்சிவிங்கி மரக்கிளையை பிடித்து உலுக்கியது. அதாவது ரொம்ப சத்தம் போட்டுட்ருக்குது, அந்த சத்தம் வந்து என்ன பண்ணல, அந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு பிடிக்கல, சரியா? அந்த சத்தத்தை கேட்டு என்ன பண்ணுச்சு, கோபம் சினம் கொண்டு அந்த என்ன பண்ண, மரக்கிளையை பிடித்து உலுக்கியது. அதாவது மரக்கிளையை வந்து ஆட்டுது. இங்கே பாருங்கள், தெரியுதா, இதான் ஒட்டகச்சிவிங்கி. நம்ம டிவிலெலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, காட்டில் வாழ ஒட்டகச்சிவிங்கி, அதான் இது, இதுதான் தூக்குணாங்குருவி கூடு. நம்ம வயலிலெலாம் போனீங்கன்னா அப்பா தாத்தா பாட்டி இந்த மாதிரி வயலுக்கு போகிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தூக்குணாங்குருவி கூடு என்ன எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு சொல்லி வீட்டில் என்ன பண்ணுங்கள், அந்த தூக்குணாங்குருவி கூட பாருங்கள், சரியா? பாருங்கள், தூக்குணாங்குருவி, ஏ ஒட்டகச்சிவிங்கியே, ஏன் மரத்தை மரக்கிளையை உலுக்குகிறாய், என் கூட்டில் உள்ள குஞ்சுகள் பயப்படுகின்றன. என்ன சொல்லுது, ஏ ஒட்டகச்சிவிங்கியே, ஏன் வந்து மரக்கிளையே உலுக்குகிற, என் குஞ்சுகள்லாம் என்ன பண்ணுது, பயப்படுது. ஒட்டகச்சிவிங்கி, உன் குஞ்சுகள் கத்துவது எனக்கு பிடிக்கவில்லை. அதாவது உன் குஞ்சுகள் சத்தம் போடுறது என்ன பண்ணல, எனக்கு பிடிக்கல. அப்போது தேனி ஒன்று பறந்து வந்து மரத்தில் உள்ள பூவில் அமர்ந்தது. அதாவது தேனி, தேனி இருக்கு இல்லையா, தேன் இருக்கு இல்லையா, தேன் சாப்பிட்ருக்கோம் இல்லையா, ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா, அந்த தேனை கொடுக்குற தேனியானது என்ன பண்ணுது, மரத்தில் வந்து பூவில் அமருது. தேனி, ஒட்டகச்சிவிங்கி, மரம் அனைவருக்கும் பொதுவானது, தூக்குணாங்குருவி கூடு கட்டி வாழ்கிறது, உனக்கு ஓய்வெடுக்க நிழல் தருகிறது, எனக்கு இம்மரத்தில் உள்ள பூக்களிலிருந்து தேன் கிடைக்கிறது, எனவே நாம் அனைவரும் நண்பர்களாக இருப்போம். என்ன பண்ண, நம்ம அனைவரும் நண்பர்களாக இருப்போம், இந்த மரம் என்னது எல்லாத்துக்குமே உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஒட்டகச்சிவிங்கி, இல்லை இல்லை, நான் உங்களுடன் சேர முடியாது, எனக்கு இந்த குஞ்சுகள் கத்துவது பிடிக்கவில்லை, நான் உங்களோட சேர மாட்டேன், இந்த குஞ்சுகள்லாம் கத்துறது என்ன பண்ணல, எனக்கு பிடிக்கல. மீண்டும் மரக்கிளையை ஒட்டகச்சிவிங்கி உலுக்கியது. திரும்பி என்ன பண்ணுது, அந்த கிளையை பிடிச்சி ஆட்டுது. தூக்குணாங்குருவி குஞ்சுகள் பயந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க என மீண்டும் அலறின. அந்த குளுக்கிறத பயந்துட்டு என்ன பண்ணுது, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி குஞ்சுகள்லாம் அலறுது. தேனி, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், அருகில் உள்ள குளத்தில் புத்திசாலி தவளை வாழ்ந்து வருகிறது, அதனிடம் சென்று உதவி கேட்போம். அந்த அருகில் உள்ள குளத்தில் என்ன இருக்குது, ஒரு புத்திசாலி தவளை வாழ்ந்துட்டுருக்கு, அதுக்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணலாம், உதவி கேட்போம்னு சொல்லி யார் சொல்கிறா, தேனி சொல்லுது. இப்போ எல்லோரும் எங்கே போகிறாங்க, அந்த தவளையை பார்க்க குளத்துக்கு போகிறாங்க. தேனி ஒட்டகச்சிவிங்கின் அடாத செயலை தவளையிடம் கூறியது. அதாவது என்ன பண்ணுது, அடாத செயல்னா முறையற்ற செயல், அதாவது அவள் செய்கிற முறையற்ற செயலை வந்து யார்கிட்ட சொல்லுது, தவளையிடம் கூறியது. தூக்குணாங்குருவியும் தன் நிலையை கூறி தவளையிடம் உதவி கேட்டது. தவளை, உங்களுக்கு கட்டாயம் உதவுகிறேன், தண்ணீர் குடிக்க வரும் போதெல்லாம் இந்த ஒட்டகச்சிவிங்கின் கால்களில் மிதிப்பட்டு எங்கள் இனம் அழிந்து போகிறது, அதனால் நாம் படும் துன்பம் அதற்கு தெரியவில்லை, அதற்கும் அந்த நிலை ஏற்பட்டால்தான் தானாகவே புரிந்து கொள்ளும் போல் இருக்கிறது. தண்ணி குடிக்க வரப்பெல்லாம் என்ன பண்ணுது,
இவங்களோட இனத்தை வந்து காலால் மிதித்து அழிச்சிருச்சு. அதுக்கு வந்து நம்ம படுற கஷ்டம் என்ன பண்ணலை தெரியல. அதனால் அதுக்கு நல்ல ஒரு பாடம் புகட்டணும், அப்போ தான் அது வந்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, மூணு பேரும் பேசிக்கிறாங்க. மறுநாள் ஒட்டகச்சிவிங்கி வழக்கம் போல் அந்த மரத்தின் அருகில் வருகிறது. ஒட்டகச்சிவிங்கி, அப்பாடா இன்று கொஞ்சம் வெயில் பரவாயில்லை. அட அது என்ன, அந்த தேனீ கூட்டம் எப்போது பார்த்தாலும் நொய் நொய்னு சத்தம் போடுதே. இரு இரு, இப்போ உங்களை என்ன செய்கிறேன் பாருங்கள். உடனே என்ன பண்ண, தேனினா சவுண்டு கொடுக்கும் இல்லையா, ஓயங்கின் சவுண்டு வருமா இல்லையா, நொய் நொயின்னு சத்தம் போட்டுட்டே இருக்குது, இப்போ உங்களை என்ன செய்கிறேன்னு பாருங்கள் அப்படின்னு தேனிக்கிட்ட சண்டைக்கு போகுது. தேனீக்களின் கூட்டை ஒட்டகச்சிவிங்கி தன் தலையால் தட்டி கலைக்கிறது. தேன் கூட்டை கலைச்சா தேன் பூச்சி சும்மா இருக்குமா, என்ன பண்ணும். அப்போ நம்ம வீட்டில் தேன் கூட்டு இருந்தால் கூட சொல்லுவாங்க, அதை கலைக்காதீங்க, அதை என்ன பண்ணும், கடிச்சிடும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தேன் கூட்டை என்ன பண்ணுது, தலையால் தட்டி கலைக்கிறது. சினம் கொண்ட தேனீக்கள் ஒட்டகச்சிவிங்கின் காதை கடிக்கின்றன. சினம்னா என்னது, கோபம் கொண்ட தேனி என்ன பண்ணுது, அதோட காதை கடிக்குது. வழி பொறுக்க முடியாமல் ஒட்டகச்சிவிங்கி அருகில் இருந்த குளத்தில் விழுகிறது. அது விழுந்ததால் அங்கிருந்த தவளைகள் தன் உடலின் மீது அங்கும் இங்கும் ஓடுகின்றன. தண்ணீரிலிருந்து தட்டு தடுமாறி எழுந்த ஒட்டகச்சிவிங்கி மீண்டும் மீண்டும் கூச்சம் தாங்காமல் தண்ணீரில் விழுகிறது. தேனீக்கள் கொட்டி கொண்டே இருக்கிறது. என்ன பண்ணுது, தண்ணிக்குள்ளே இருக்க தவளையெல்லாம் அது மேலே ஏறி அங்கேயும் இங்கேயும் ஓடுது. அதே மாதிரி அதுக்கு என்ன பண்ணும், கூசம் இல்லையா, அந்த மாதிரி கூசம் தாங்காமல் திரும்பி தண்ணிக்குள்ளே போய் விழுது, தேனீ கொட்டுறது, இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. ஒட்டகச்சிவிங்கி, ஐயோ தேனீக்களே என்னை கொட்டாதீர்கள், தவளைகளை என் மீது ஏறாதீர்கள் என்று கட்டி உடனே கத்துது. ஐயோ என்னை கொட்டாதீங்க, என் மேலே ஏறாதீங்க அப்படின்னு என்ன பண்ணுது, கத்துது ஒட்டகச்சிவிங்கி. நமக்கு ஏற்பட்ட போல்தானே அந்த தூக்குநாங்குருவிகளுக்கும் ஏற்பட்டிருக்கும், தங்கள் கூட்டை கலைத்ததால் தானே அந்த தேனீக்களும் என்னை கொட்டின. பாவம் அந்த தவளைகள், எத்தனை முறை அவற்றை நான் காலால் மிதித்திருக்கிறேன், எனக்கு வலித்தது போல அவற்றிற்கும் வலித்திருக்கும், தான் செய்த தவற்றை எண்ணுகிறது. இனிமேல் யாருக்கும் தொல்லை தரமாட்டேன், துன்பம் செய்ய மாட்டேன் என்று உண்மையாகவே மனம் வருந்தியது ஒட்டகச்சிவிங்கி. மேலும் தன் தவற்றை பொறுத்து கொள்ளுமாறு அனைவரிடமும் வேண்டியது. பின்னர் அனைவரோடும் இணைந்து மகிழ்வுடன் வாழ்ந்தது. உடனே யோசிக்குது, நமக்கு இப்படி வலிக்கிறதுனால தான், வலிக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், அந்த தேனீக்களுக்கும் வலிச்சிருக்கோம், தவளைகளும் என்ன பண்ண, தவளைகளை எத்தனை தடவை மிதிச்சிருக்கோம், அது பாவம் இல்லையா அப்படின்னு தன்னோட தவற என்ன பண்ணுது, அந்த ஒட்டகச்சிவிங்கி உணருது. சரியா, அப்போ என்ன பண்ண, தவற உணர்ந்துட்டு எல்லோரும் என்ன பண்ண, சேர்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அதான் நீதிக்கர். இதுலேருந்து நம்ம என்ன தெரியும், நல்லதே நினைப்போம் நன்மை பெறுவோம், நல்லதே நினைப்போம் நல்லதை நினச்சா நமக்கு நன்மையே பெறும். சரியா, கதை புரியுதா, கதை என்ன பண்ணுறீங்க, வீட்டில் படித்து பார்க்குறீங்க, ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.